ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மை வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சிக்கன் நக்கட்ஸ் ரொம்ப சூப்பராக வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இங்கே 4-5 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. இதோட ஓரங்களை இது போல் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீசஸாக மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணோம்ல அந்த ப்ரெட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கலந்து விடுங்கங்க. இது கொஞ்ச நேரத்தில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு கிறிஸ்பாக வரும், அது வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இது போல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நக்கட்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சால்ட், 2 ப்ரெட் ஸ்லைஸை இது போல் கட் பண்ணியிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் பெப்ரிக்கா, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் இது போல் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஒரு ஒக்கேரியா அப்படி இல்லைனா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். அதில் இதை சேர்த்துட்டு லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதை ஈவன் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதை ஈவன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெடியாக இருக்கு. இதை கோட் பண்ணுறதுக்கு ஒரு எக்கை பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எக் கூட கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துட்டு பீட் பண்ணி வச்சுக்கோங்கங்க. அப்போ நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம இங்கே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண ப்ரெட் க்ரம்ஸ் கூட 1 ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனை கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக்ஸ் மிக்சரில் சிக்கனை கோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்கங்க. ஃபுல்லாக ஈவனாக ப்ரெட் க்ரம்ஸ் அப்ளை ஆகிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்கங்க. இதே போல் நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எல்லாம் இப்போது ரெடியாக இருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுங்கங்க. அப்பப்போ லைட்டாக திருப்பி விடுங்கங்க, இல்லைன்னா அடியில் கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் 2 சைடும் நல்லா கிறிஸ்பாக வந்துருச்சு. இதை இப்போது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட நக்கட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுட் மை வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.